ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாம எங்க இருக்கோம்னா கீழ்மாந்தூருங்கிற ஒரு ஊர்ல தான் இருக்கோம். அது வேற ஊர் இல்ல, என் சொந்த ஊர் தான். என் சொந்த ஊர்ல இன்னைக்கு நாளைக்கு திருவிழா, இன்னைக்கு வந்து 9வது மண்டபடி, அதுதான் இப்போ செலிப்ரேஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நாளைக்கு காலையில சாரி நாளைக்கு மாலை 6 மணியில நம்ம ஊர்ல தீமிதி திருவிழா நடைபெறுது. இந்த சுப்பு வட்டாரத்துல இந்த கோயில் திருவிழாங்கிறது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் திருவிழான்னு சொல்லுவாங்க, ஏன்னா இங்க இருக்கிற பக்கத்துல ஏரியால செம்ம க்ரௌடா இருக்கு. நாளைக்கு இதற்கு அதிகமா க்ரௌடா இருக்கும். நீங்க யாராவது நம்ம சேனலுக்கு புதுசா வந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். இதுதான் நம்ம கோயிலோட வந்து என்ட்ரன்ஸ் ஏரியா. ஓகேவா, நீங்கள் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு எவ்வளோ க்ரௌடாக இருக்கும். இந்த சைடு ஃபுல்லாக வெறும் ஷாப்பாக இருக்குது, அது அது பேர் சின்ன சின்ன பலூன் கடை. அப்படியே இந்த சைடு பார்த்தீங்கன்னா இந்த சைடில் வந்து அதுதான் என்ட்ரன்ஸ். ஓகேவா, இந்த என்ட்ரன்ஸில் தான் நீங்கள் எந்த ஒரு வேண்டுதல் ஸ்டார்ட் பண்ணுறீங்களானாலும் அந்த வேண்டுதலோட வந்து இங்கே தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸ்டார்ட் பண்ணி இங்கே ஏன் பண்ணுவாங்க, ஒரு ரவுண்ட் ஃபுல்லாக அடித்து. இதுக்கு வந்து சம் கட்டணம் வாங்குவாங்க. நீங்கள் வந்து அங்கே பிரதேசம் போடுவாங்களே கீழே உருண்டுக்கிட்டு, இப்போ சொல்ல போனோம்னா அதோ வராங்களே. ஓகேவா, இது போல் பண்ணுன்னா ஒரு 20 ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க. வேறு நிறைய பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே இந்த சைடு பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்து நம்ம ஊர், இன்றைக்கி நம்ம ஊர் திருவிழா, அதனால் இங்கே வந்து நம்மளுக்கு அந்த அலங்காரம்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே இந்த சைடு ஃபுல்லாக வந்து நாளைக்கு அந்த இடத்துல தான் நமக்கு தீமிதி திருவிழா நடைபெறும். ஓகேவா, அது ஃபுல்லாக க்ரௌடாக இருக்கும், உங்களுக்கே தெரியும் எவ்வளோ க்ரௌடாக இருக்குன்னு. இந்த ஊர் திருவிழா பற்றி நம்ம சொல்லியிருந்தோன்னா ஒரு 11 நாள் நடக்கும் இந்த ஊர் திருவிழா. ஓகேவா, சித்திரை மாதம் இந்த ஊர் திருவிழா நடக்கும். இந்த கோயிலோட பேர் வந்து ஸ்ரீ மகாமாரியம்மன் திருக்கோயில், அதான் இந்த கோயிலோட பேர். ஓகேவா, ஒரு 11 நாள் நடக்கும். 10வது நாள் வந்து நம்ம ஊரில் வந்து தீமிதி திருவிழா செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஒரு 5 தேதிக்கு மேலேயே இந்த ஊர் திருவிழா வந்து கொஞ்சம் செலிப்ரேட் ஆகிடும். இந்த ஊரில் காப்பு கட்டுருவாங்கல்ல அந்த 1வது நாள், அப்பயே இந்த கோயிலில் வந்து கொஞ்சம் அது வந்து எப்படி சொல்கிறதுன்னா உங்களுக்கு கொஞ்சம் எல்லாருக்குமே கொஞ்சம் ஒரு ஃபண்டாஸ்டிக் மூடுக்கு போயிடுவாங்க. ஃபெஸ்டிவல் மூடுக்கு எல்லாம் செம்மையாக வைப் பண்ணுவாங்க. ஓகேவா, அது ஒரு 11 ஊருக்கு போய் அந்த ஊருக்காரங்க வந்து இந்த சாமியை வரவேற்று சீர் சம்பளம் சொல்லுவாங்க, அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து சாமியை கூட்டிகிட்டு போய் அந்த செலிப்ரேஷன் முடிஞ்சு திருப்பியும் அன்னைக்கு நைட்டு கிளம்பி மறுநாள் மார்னிங் அல்ல ஆஃப்டர்நூன் வந்து கோயிலில் வச்சுருவாங்க. இது போல் 10 நாள் நடக்கும். ஓகேவா, 10வது நாள் தான் தீமிதி. இன்றைக்கி வந்து 9வது நாள் வந்து நம்ம ஊர் மண்டபடி. ஓகேவா, நம்ம ஊர் மண்டபடி மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும், ரதத்தில் போகும். பட் இந்த கோயிலோட இன்னொரு என்ட்ரன்ஸு. ஓகேவா, அப்படியே தான் போகணும். இல்லை அப்படியே இந்த சைடு வந்தோம்னா இங்கே இந்த காளி சம்மந்தமான அது ஒரு பேச்சாயின் ஒரு சாமி அப்படியே இருக்குது. அப்படியே இந்த சைடு ஃபுல்லாக இந்த சைடில் வந்து இந்த தீர்த்தம் உணவு இல்லை சம்திங் அது தொட்டி. இதுக்கப்புறம் நம்ம ஊர் மண்டபடிக்கு வந்து இன்றைக்கி செலப்ரேஷன் பண்ணுறாங்க, அதாவது டெக்கரேஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தீமிதி திருவிழா ரெடி பண்ணுறாங்க, அதுக்கான உட்ஸ்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க நாளைக்கு தீக்குழி மூட்டுறதுக்கு. ஓகேவா, இது ஃபுல்லாகவே நாளைக்கு செம்ம க்ரௌடாக இருக்கும். ஓகேவா, அதையும் நான் உங்களுக்கு காமிச்சிட போகிறேன். இது ஃபுல்லாகவே நாளைக்கு நடக்க முடியாது. இன்றைக்கி வந்து நம்ம ஊரில் ஆட்டம் கிடையாது, அதனால் இன்றைக்கி வந்து க்ரௌடு ஜாஸ்தியாக இல்லை, இருந்தாலும் ஓகே. ஓகேவா, இந்த ஊரில் இன்னொரு ஃபெசிலிட்டி என்னென்னா இந்த சைடில் நமக்கு பாத்ரூமும் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த இயரில். ஓகேவா, அது வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கு. ஓகேவா, நம்ம ஊர் திருவிழா, நம்ம ஊர் மண்டபடிக்காக இந்த ஊரே எவ்வளோ டெக்கரேஷன் இருந்து, அதாவது எப்படி சொல்லிட்டுனா உங்கள்கிட்ட வந்து இப்போ கல்யாணம் ஆனால் அந்த வரவேற்பு போப்பாங்களே ரிசப்ஷன், அந்த மாதிரி ஃபுல்லாக லைட் செட்டை போட இருக்குது. ஓகேவா, இந்த வழியாக தான் நம்மளுடைய அந்த வந்து சாமி வந்து ஊர்வலமாக போகும். ஓகேவா, அது எங்கே செட் பண்ணி அந்த பூஜை பண்ணுவாங்கன்னா அந்த இடத்துக்கு நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த ஊரில் அந்த சாமி வருதுனால நம்மளோட அது வருதுனால இந்த கோலம்லாம் போட்டு நம்ம ஊரில் வந்து சும்மா சூப்பராக நடத்துடுவாங்க. சரிதா, இல்லை இந்த இடத்துல தான் சாமி வந்து கரெக்டாக ஃபிட் பண்ணி வைப்பாங்க. ஃபிட் பண்ணி மீன்ஸ் இந்த இடத்துல தான் வந்து அது அருள் பாலிக்குமா, அது போல் பண்ணும். இந்த இடத்துல இருந்தாலும் நேற்று இந்த இடத்துல வந்து தீக்குழி போடுவாங்கன்னு வா, இந்த பிஸ்டால் வந்து ரெடி பண்ணுறாங்க.
பெரும் இது மட்டும். இப்போது இந்த சாமி நம்ம ஊர் திருவிழா முடிஞ்ச உடனே மறுநாள் திருவிழாவுக்கு, அதாவது இன்றைக்கி தீமிதிக்கு இந்த சாமி வந்து ரெடியாக வந்து கிளம்பிடுச்சு. அதாவது இது எங்கே ரெடியாகுனா நேராக இங்கேருந்து தரணிங்கிற ஊருக்கு போயிட்டு அங்கே போய் ரெடியாகும். இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னா இந்த தீமிதி வந்து ஸ்டார்ட் ஆகிற இடத்துல வந்து நம்ம இப்போ இருக்கோம். ஓகேவா, உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது காவடி எல்லாமே இங்கே வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கோயிலில் தான் நமக்கு வந்து காப்பு கட்டுவாங்க. காப்பு கட்டினா நம்ம ஒரு மஞ்சள் வச்சு அதை சுற்றிக்கும் மஞ்சள் கயிறு வலை இது பண்ணிட்டு இது பண்ணுவாங்க. அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல நம்ம குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு அப்புறம் வந்து இந்த இடத்துல வந்து காப்பு கட்டணும். அது போல் இங்கேருந்து கரகலாம் இருக்கும். ஓகேவா, இந்த கரகத்தை தான் ஏற்றுக்கிட்டு தெரியுதா மாற்றிருக்காங்க. அந்த இடத்துல வந்து கரகலாம் இருக்கும். ஓகேவா, இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா கரெக்டாக டீ குடிக்கிட்டு தான் நிற்கிறோம். இன்னும் சாமி வரல, ஃபெஸ்டிவல்லாம் இன்னும் ஆரம்பிக்கல. உங்களை பார்த்தாலே தெரியுது எவ்வளோ கூட்டம் வீடியோ வீடியோ என்ன போகும்?
அதனால இது எவ்வளோ க்ரௌடாக இருக்குங்க, எவ்வளோ க்ரௌடை மட்டும் பாருங்க ஓகேவா.